ஹலோ கைஸ், வெல்கம் டு சர்ச் பாயிண்ட். பாத்ரூம்னா இதுல இன்னைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மெயின் சயன் மட்டும் தான் பார்க்க போறோம். சயன்ஸ்னு சொல்றப்ப டிராகன் பால் யாரும் பார்க்கல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அவங்க ஜஸ்ட் ஏலியன் மாதிரி, ஓகேவா? நம்ம எப்படி ஹியூமனோ அவங்க பிளானட்ல அவங்க சயன். உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சயன்ல பார்த்தோம் அப்படின்னா 30 பேருக்கு மேல இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். பட் அதை தாண்டி முக்கியமான கேரக்டர் மட்டும் தான் நம்ம ரேங்க் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ. வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனரபிள் மென்ஷன் தான். சோ பாத்துல வந்துருமா, நாப்பா அண்ட் ராடிட்ஸ். ராடிட்ஸ் அண்ட் நாப்பா ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் வைஸாவும் சரி பவர் வைஸாவும் சரி சயின்ஸ் ஆகல ஒரு பெரிய கலக்கலக்கு இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் சயின் செட் ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த ராடிட்ஸ் எல்லாம் வரப்ப பார்த்தோம் அப்படின்னா அவனை கொல்றதுக்காக கோகு தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் அவன் வந்து மிட்ரேஜ் சயின் சொல்லியிருப்பாங்க. சயனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பவர் லெவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாறும். அதாவது ஒவ்வொரு கிளாஸா பிரிச்சிருப்பாங்க, மிட்ரேஞ்ச், ஹை கிளாஸ், எலைட் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் அவன் நாப்பா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கும்பர். கும்பரை பற்றி பேசி ஆகணும். கும்பரை பார்த்தோம் அப்படின்னா ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் தான், ஈவில் சைன்னு சொல்லுவாங்க. பட் பிரச்சனை என்னன்னா இவன் வந்து ஃபில்லர் கூட கிடையாது. நம்ம ஃபில்லர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது டோரியாமா கையிலேருந்து இந்த கதைக்கு தேவையில்லாமல் வர்றது ஃபில்லரும்பாங்க. பட் இவனை வந்து டிராகன் பால் சூப்பர் ஹீரோஸில் கட்டியிருப்பாங்க. டிராகன் பால் சூப்பர் ஹீரோஸ் பார்த்தோம்னா அது ஃபில்லர் கிடையாது, நான் கேனனும் கிடையாது. உள்ளே இருக்க கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அவங்க ஃப்ரீடம் கொடுத்ததுனால கிரியேட் பண்ணுறது. அது வந்து ஃபில்லர் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க, அவன் வந்து இந்த லிஸ்ட்டில் போட முடியாது. பட் ஈஸ் ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் தான். கோகோட அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டே பார்த்தோம்னா டஃப் கொடுத்துருப்போம்னா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாடாக் தான் பார்க்க போறோம். பாடாக பொறுத்த வரைக்கும் சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கோகுவோட அப்பா அவன் வச்சு நிறைய ஸ்பின் ஆஃப் வந்திருக்கு, நிறைய மாங்கா வந்திருக்கு, நிறைய ஃபேன் தெரிசுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்திருக்கு. கரண்ட்ல இப்போ வந்து ஸ்பின் ஆஃப் அப்படின்னா அந்த சூப்பர் சைன் அட்டன் பண்ற மாட்டா கொடுத்திருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது வரைக்குமே பாடாக் பார்த்தோம்னா ஒரு பேடஸான ஒரு கேரக்டர் தான். அண்ட் இஸ் த பவர்ஃபுல் ஒன் டூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிங் வெஜிட்டா. கிங் வெஜிட்டா யா பேர்ல இருக்கு கிங்கு, சையனோட கிங்ன்றப்ப கண்டிப்பா அவரோட பவர் அபாரமா தான் இருக்கணும். பட் பிரச்சனை என்னன்னா பாடாக்குக்கும் சரி கிங் வெஜிட்டாக்கும் சரி அவங்களோட ஃபைட்டிங்கோ அப்படி இல்லைன்னா அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு டீட்டெயிலோ நமக்கு வந்து கிடைக்கல. ஸ்கிரீன் டைம், ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது சுத்தமா காட்டவும் படல. ஸோ அந்த வகையில் தான் இவங்களை தூக்கி ஆனரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். மற்றபடி அப்படி ஏதாச்சும் காட்டியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தூக்கி போட்டிருக்கலாம். அப்படி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யமோஷி. யமோஷி யாருடா அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சூப்பர் சைன் கார்டு கோகோவை பார்த்துருப்பீங்களா நீங்கள். அந்த பவருக்கு உரிமை கொண்டாட வேண்டிய ஆள் யாருன்னா யமோஷியோட பவர் தான் ஆறாக பிரித்து அதை வந்து கோகோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஓவர் படம் கேரக்டர் சையன் கார்டுன்னு கூட சொல்லுவாங்க. இவ்வளோ இவரோட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணியிருப்பார். இவர் ஏன்டா லிஸ்ட்டில் போடல அப்படி கேட்டிங்க அப்படின்னா இவரை பற்றி இவ்வளோ சொன்னாலுமே இவர் கேனன்லையும் சேர்க்கலை, பில்லர்லையும் சேர்க்கலை, எதுலையுமே சேர்க்கலைங்க. இவரை இவரை வந்து மின்சாரம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி காட்டினாங்க அப்படின்னா பார்த்துடலாம். இதோட பார்த்தோம்னா மென்ஷனை முடிச்சுட்டு இப்போ லிஸ்ட்டுக்குள்ள போவோமா. நம்ம லிஸ்ட்டில் எயிட்டில் இருக்கிறது பேன் அண்டு புலா. இவங்க ரெண்டு பேத்தையுமே நான் எயித்து லிஸ்ட்ல போடுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பவர்ஃபுல் தான். பட் பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து குழந்தைங்க. இப்போ கரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க குழந்தையா தான் இருக்காங்க. இவங்களோட பவர் லெவல் என்ன, இவங்களோட இது என்னன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் தெரியாது. நீங்க பேனை பார்த்தோம் அப்படின்னா டிராகன் பால் ஜிடியில பாத்துருக்கலாம், அண்ட் புலாவுமே பாத்துருக்கலாம். பட் அவங்கள பத்தினா அந்த அளவுக்கு ஃபைட்டிங் சீனோ அந்த அளவுக்கு டெப்தா இருக்காதுன்னு சொல்லலாமா. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா இது காட்டியிருக்க மாட்டாங்க. எனிவேஸ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். சின்ன வயசுலயே பேன்லாம் பறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க சேர வித்தையெல்லாம் டிராகன் பால் சூப்பரா காட்டிட்டு இருந்திருப்பாங்க. பட் புலாவை பத்தி நம்ம என்னதான் பார்க்க கிடையாது. அண்ட் ட்ரங்க்ஸ், ட்ரங்க்ஸை பற்றி சொல்லி அப்படின்னு ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஓவர் படம்னு ஒரு கேரக்டர் அவ்வளோதான். ஸோ அந்த இதில் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ்க்கு என்னென்ன பவர் அப் இருக்குதோ எல்லாமே நம்ம ட்ரங்க்ஸுக்குமே இருக்குது. நீங்கள் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன் ப்ரோ ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் வர நம்ம ட்ரங்க்ஸ் வரலாம் கிடையாது. நம்ம ட்ரங்க்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்லேருந்து இங்கே வந்து மாற்றிருப்பான் நம்ம காலகட்டத்தை. பட் பிரச்சனை என்னென்னா அவனோட காலகட்டம் அப்படிங்கிறது தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கும், அவனோடது மாறி இருக்காது. இது வந்து டைம் லூப், டைம் கான்செப்ட், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லிட்டு நிறையா வரும். பட் இதை பற்றிலாம் நம்ம வேறு வீடியோவில் பேசுவோம். இவங்க ரெண்டு பேத்தி எதுக்கு இங்கே சேர்த்து போட்டோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்தி ஒன்னா கம்பைன் பண்ண போறதான் கோட்டிங்ஸ். கோட்டிங்ஸ் பத்தி சொல்ல
சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜே ஃபைட்டர்ஸா இருக்கட்டும், வெஜிட்டாவா இருக்கட்டும், கோக்குவா இருக்கட்டும், உங்க மூணு பேருமே கதர்ன ஒரு ஆள் அப்படிங்கிறது பூ தான். பட் பூவே கதற விட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது கோட்டெங்ஸ் தான். ஏன்னா அவனோட டெக்னிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். லைக் இந்த பேய் மாதிரி கோஸ்ட் மாட்டெல்லாம் விட்டுட்டு இருப்பான், சூப்பர் சைன் த்ரீ பத்தி இல்லாத அல்சாட்டை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பட் அதுக்கப்புறம் அதை பெருசா யூஸ் பண்ற மாதிரி காட்டப்படல. டிராகன் பால் சீல காட்டினது, அதுக்கப்புறம் அதை அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல தான் வந்திருந்தாங்க கோட்டெங்ஸ். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க, அந்த கான்செப்டே விட்டுட்டாங்களான்னு தெரியல. பெருசா அதை பத்தியுமே எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு சொல்லலாமா. ஸோ அதனால தான் தூக்கி இங்கே போட்டிருக்கேன். அண்ட் நம்ம சிக்ஸில் இருக்குது காபா. ஸோ காபா யாருக்குன்னு கிடைக்கும் அப்படின்னா, இவனோட சிக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வெஜிட்டா கூட மாஸ்டராக எடுத்திருப்பான். கிட்டத்தட்ட வெஜிட்டா தான் சொல்லி கொடுப்பாரு இவனுக்கு சூப்பர் சைன் என்ன, எப்படி அதை அட்டைன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பான். பட் இவனோட பவர் அப்படிங்கிறது பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண படலை. ஏன்னா இப்போ தான் காட்டியிருக்காங்க, ரீசெண்டாக வந்து ஒரு கேரக்டர் தான். அண்ட் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்லையுமே பார்த்தோம்னா பெருசாக பேச போகிற அளவுக்கு இவன் எந்த ஒரு சாகசமும் செய்யாத ஒரு காரணத்தினால தான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இவன் வந்து சூப்பர் சைன் டூலாம் அன்லாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் எனிவேஸ் இன்னும் கொஞ்ச நாளில் மாறலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு இவன் நம்பர் சிக்ஸ் இருக்கட்டும். அண்ட் நம்பர் ஃபைவ்ல இருக்குது காலிஃபிளா. காலிஃபிளாவை பத்தி சொல்லி ஆகணும். இவன் தான் பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆள். ஏன்னா கோகானுக்கு அப்புறம் நாலேஜ் அளவில் பார்த்தோம் அப்படின்னா இவன் தான் கொஞ்சம் பூஸ்ட் ஆன ஒரு ஆளுலே சொல்லலாம். ஏன்னா கோகானுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைட்ல பார்த்துருப்போம். அண்ட் காலிஃபிளாவுமே பார்த்தோம்னா அந்த மாட்ட ஒரு கேரக்டர் தான். கோகோ எப்படி பீட் பண்ணலாம், எந்த மாட்ட பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல இன்ச் பை இன்ச்சா பண்ணிருப்பா. அண்ட் அவன் நாலேஜ் வச்சுட்டு சூப்பர் சைன்ல அன்லாக் பண்ணிருப்பா. நம்ம காபா பார்த்தோம் அப்படின்னா சண்டேல கத்துருப்பான். நம்ம வெஜிட்டா வந்து சொல்லி கொடுப்பாரு, பட் சண்டேல கத்துருப்பான். இவன் காபா சொல்றத வச்சு பொறுத்துதான் பார்க்கணும். அண்ட் நம்பர் த்ரீல இருக்கிறது கேல். கேலை பத்தி என்னத்தங்க சொல்றது, நீங்களே பாத்துருப்பீங்க. ஏன்னா ஒரு சையான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஒன்ஸ் காலிஃபிளவர் அடிச்சக்கப்புறம் வரும் பாருங்க ஒரு கோவங்கிற மாதிரி கிளம்பி வந்திருப்பா. சீஸ் லெஜெண்டரி சையன். கோஹானுக்கு முன்னாடி போடுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் சிக்ஸோட லெஜெண்டரி சையன் பார்த்தோம் அப்படின்னா கேலு தான். பிராலிய பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெஜெண்டரி சையன்னா சும்மாலாம் கிடையாது. இருக்கிற சையன் சூப்பர் சையனா தூக்கிட்டு போனா கூட அவங்க நார்மல் ரா பவர் வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ். பட் நம்ம கோகு கதரை விட்டுருந்தாலுமே ஒன்ஸ் அவங்க கேப்லவா மாறினதுக்கு அப்புறம் நம்ம கோகுவே கதறி இருப்பாரு டோர்னமெண்ட் பவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக்கஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணு அப்படிங்கிறது கேல் அடிச்சது தான். அண்ட் லெஜெண்டரி சைன்லாம் சொல்றப்ப ஏய் யாரா அவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பிராலி எதுக்கு வந்துருவாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா பார்த்தீங்களா. இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒன். அதோட தரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது கேப்லா காட்டியிருப்பா
அவரோட பவர் அப்படிங்கிறது அபாரமான ஒண்ணு. கிட்டத்தட்ட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கோல்டன் ஃப்ரீஸாவை லிட்டரலா கதற விட்டுருப்போம். ஸோ டிராகன் பால் சூப்பர் பிராலியில் தான் இப்போதைக்கு இவனை கேனனா மாத்திருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி நான் கேனன் மூவி ஒன்று இருக்கு, அதுல சரியான பேடஸா வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 90s வந்துச்சு நினைக்கிறேன் அந்த மூவி, தரமான ஒரு மூவி. ஸோ அந்த மூவி யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் இப்போ கேனனா மாத்தினதுனால இவரோட பவர் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. மேபி அந்த பவர் லெவலில் தூக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் கேனன் வந்துட்டு தலைவர் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பிராலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இஸ் பவர்ஃபுல், நம்ம யூனிவர்ஸோட லெஜெண்டரி சைன் அப்படிங்கிறது இவர் தான். அண்ட் நம்பர் ஒன்ல இருக்கிறது வேற யாரு, நம்ம கோகு அண்டு வெஜிட்டா தான். இவங்களை நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்பர் ஒன்னுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ஒரு சமயத்துல கோகு நம்பர் ஒன்னா இருப்பாரு, ரெண்டாவது தடவை பார்த்தோம் அப்படின்னா வெஜிட்டா இருப்பாரு. இப்போ ரீசெண்டா அந்த மூவி, அதாவது டிராகன் பால் சூப்பர் ஹீரோட பார்த்தோம் அப்படின்னா, கோகு வந்து சர்பிரைஸ் பண்ணிட்டாரு, வெஜிட்டா கோகு வந்து பீட் பண்ணிட்டாரு. இதே நம்ம கோகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மூவிலோ இல்லை அடுத்த சீரீஸ்லயோ கண்டிப்பா வெஜிட்டாவை சர்பிரைஸ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த மாதிரி மாத்தி 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பத்தியும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பட் வெஜிட்டா அவர் ஓவர் படம்னு ஒரு கேரக்டர், அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா
பாத்தீங்கன்னா, நம்ம கோக்கு வந்து இப்ப சூப்பர் சைன் ஒன்னு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பவர் லெவல் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், நீங்க பவர் லெவலுக்கு போக கூடாது. இப்ப கோக்கு வந்து ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் சைன் ஒன்னு, வெஜிட்டா ஓடுது 11,000 இருக்கும். அதே மாதிரி தான் சூப்பர் சைன் காடுமே பார்த்தோம்னா மாறி இருக்கும். நம்ம கோக்கோட பவரோட எப்பயுமே வெஜிட்டாவோட பவர் அப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். அல்ட்ரா ஈகோ, அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட், சூப்பர் சைன் ப்ளூ, சூப்பர் சைன் ப்ளூ கயோக்கன், சூப்பர் சைன் ப்ளூ எல்லாம் பார்த்தோம்னா மாஸ்டர் பண்ணிருப்பாரு, லைக் சூப்பர் சைன்ல வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி பார்த்தோம்னா கோக்கு அண்ட் வெஜிட்டாவோட பவர் லெவல் அப்படிங்கிறது பயங்கரமான ஒண்ணு. டோர்னமெண்ட் ஆஃப் பவரை கதிகலங்க விட்டவனுங்க. ஜீரனுக்கே பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மூமெண்ட். நம்ம வெஜிட்டாலாம் அவரோட ஃபைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது பயங்கரமான ஒண்ணு, நாலேஜ் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும் வெஜிட்டாக்கு. கோக்கு வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்ல தான் ஜீரன் அட்டாக் பண்ணிருப்பாரு, பட் நம்ம தலைவர் நார்மலாவே சூப்பர் சைன் ப்ளூ வச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு துல்லியமா கணிக்கக்கூடிய ஒரு ஆளு. என்னதான் இருந்தாலுமே சைல நம்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கோக்கு அண்ட் வெஜிட்டா தான். அவங்களோட தரமான சமூகம் இருக்கும். சோ அந்த வகையில் இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கேட்கலாம், ப்ரோ அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு சொல்லி கேட்கறது உங்களுக்கு புரியுது. டிராகன் பால்ல கிட்டத்தட்ட ஒரு 30 சைன்ட்ட காட்டியிருக்காங்க, 30 சைன், ஓகேவா? நீங்க ஏன்னா இந்த லிஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லாத சில பேர் சொல்றேன், இந்த பெருக்கசா இருக்கட்டும், கீனா இருக்கட்டும், கீன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கோக்கோட அம்மா டார்பிள், நம்ம வெஜிட்டாவோட ரிலேட்டிவா ஒருத்த வந்திருப்பாங்க, டார்பிளா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அண்ட் ரூஃபஸ் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கான். என்ன ப்ரோ கதை வரீங்களா, ரூஃபஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெல் ரூஃபஸ் வந்து நம்ம காபோட ரிலேட்டிவ், ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா எக்ஸ்பேண்டடா போயிட்டு இருக்கும். அவர் கூட சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்கு நம்ம பாடா கூட டீமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுமே செய்யணும் தான். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 சைன்ட் நமக்கே கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சில பேர் விட்டு போயிருக்கலாம், பட் நான் இங்கே எடுத்தது அப்படிங்கிறது வீக்கஸ்ட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது, தாங்களே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது தான். ஸோ நீங்கள் பேரண்ட் டிபிளாக எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ஓவர் போடணும் ஒரு கேரக்டர் தான். அதே மாதிரி கோகு விஜிட் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஓவர் போடணும் ஒரு கேரக்டர் தான். அண்ட் போன வீடியோ நான் சொன்ன மாதிரி ஐஎம் யுவர் விசுமாக்கி, நான் பார்த்தோம்னா ஏஜெஸ் தமிழ் அண்ட் ஏஜெஸ் ஆர்ட்ஸ்னு சொல்லி ரெண்டு சேனல் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிமிஸ் லேயர் பற்றி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. அண்ட் டிமிஸ் லேயோட சீசன் 5 இப்போ போட்டுட்ருக்கேன், அதையுமே மறக்காமல் செக் பண்ணுங்க. சோ லவ் யூ கைஸ்.